இன்றைக்கு கருத்து உங்களுக்கு ஒரு ஒரு மனுஷனை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த மனுஷர் எங்கே இருக்கிறாருனா, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:7. நல்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமான நன்றாய் நமக்கு தெரிந்த ஒரு மனுஷர் தான். யார் அவர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நியாயாதிபதிகள் 6:7. இதையும் இஸ்ரவேல் புத்திரர் இல்லை, வசனம் இல்லை, 6:7, 7:7. இந்த ரெண்டு அதிகாரத்தில் இருக்கிறவர் யார்? கிதியோன். கிதியோன் பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரை பற்றி முதல்லிருந்து படித்து நம்ம டைமை போக்காமல் குறிப்பிட்ட ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்த்து கிதியோன் எடுத்துருந்து கற்றுக்கொள்ளலாம். கிதியோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பயம். ஆமீன். அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற அந்த கொஞ்ச அவருக்கு போரடிக்க தெரியும். அவருக்கு என்ன தெரியுமோ அதை மீதியானவர்களுக்கு பயந்து, எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்களாம் குகைகள்லையும் எல்லாவற்றுக்கும் பின்பாக. இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம பயந்து ஒளிந்து ஓட வேண்டாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்வோம் அப்படின்னு செஞ்சு கொண்டிருந்தவரை ஆண்டவர் வந்து சந்தித்தார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய தூதனானவர், அவர் யார்? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கிதியோனை சந்தித்து கிதியோனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே. இந்த வார்த்தையை அவருக்கு கேட்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நானே ஒரு பயந்தாங்கோலி, என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்ன? பராக்கிரமசாலி. நம்ம நம்மளை பார்க்குற மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்குறதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக உங்கள் இருதயத்தில் தேவன் உங்களை நிரப்பினார் பாருங்களேன். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதே பயந்தாங்கோலிகள் எல்லாம் பராக்கிரமசாலிகளாக மாறும். அல்லேலூயா. அதுதான் வேறு மனுஷன். கிதியோன் தேவனை சந்திப்பதற்கு முன்பு வரையிலும் அவர் பயந்தாங்கோலி போல தான் பயந்து கொண்டிருந்தார். பயந்து பயந்து அவரால் முடிஞ்சதை செஞ்சார். ஆனால் கிதியோன் என்றைக்கு அந்த தேவ தூதரானவரை சந்தித்தாரோ, அன்றிலிருந்து அவர் வேறே மனுஷனானார். பயப்படுகிற ஒரு மனுஷனிலிருந்து பராக்கிரமசாலி ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பயந்து ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமேன். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லும்போது, நான் ஒன்றும் கோபக்காரியெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்ம கொஞ்சம் கோபக்காரி நமக்கே தெரியும். ஆமாம் தானே? நான் ஒன்றும் பொறாமப்படலை அப்படின்னு சொன்னால் கூட, அது கொஞ்சம் ஓரத்தில் அந்த அக்காவை பார்த்து கொஞ்சம் பொறாமல் வர்றது நமக்கு தெரியும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமேன். மறைக்கிறவர்கள் வாழ்வடைவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா மறைச்சு மறைச்சு என்ன பண்ண போகிற? அவள் ஏறி உக்காந்துக்கிட்டா பெட்டிக்குள்ளே வச்சு. யார்? ராகேல். எப்படியும் மறைச்சிடுவோம். யாருக்கு? அத்தானுக்கும் மறைச்சிட்டா, அப்பாவுக்கும் மறைச்சிட்டா. அவளுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல, அப்பா நான் பொறாம படலை அப்படின்றத என்ன பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன். எப்படியோ உள்ள கோபம் இருந்தால் கூட வெளியில் கொஞ்சம் அப்படி நல்லா பேசி என்ன பண்ணிட்டேன், மறைச்சிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கு நிறைய ராகேல்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டு உட்காந்து சாமர்த்தியமாக பேசி என்ன பண்ணிடுறோம், நம்ம பாவத்தை மறைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் விடலை. திடீர்னு யாக்கோபுக்கு ஞான திருஷ்டி கொடுத்துட்டாரு. யாக்கோபே, என்னாண்டவரே, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளியர் பண்ணும் உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம். அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவர்களுடைய பொறுப்பு ரொம்ப பெருசு. அல்லேலூயா. ஒருவேளை மனைவிகள் மறைத்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். அல்லேலூயா. நான் இருந்த ஹாஸ்டலில் என்னை வார்டன் ஆக்கிட்டாங்க திடீர்னு. நானே சின்ன பிள்ளை, என்னையே வார்டன் ஆக்கிட்டாங்க. வார்டன் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பழக்க வார்டன் நான் எப்படி, நானே 23 வயசோ 22 வயசோ, என்னை விட பெரிய பெரிய ஆட்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு. திடீரென்று ஆண்டவரே, என்னப்பா இந்த மாதிரிலாம் பொறுப்பு எனக்கு பிடிக்காது. அப்போ ஆண்டவரே, எனக்கு இதுவெல்லாம் பிடிக்கலை, ஆனால் நீங்கள் என்னை இப்படி மாற்றி விட்டீங்களே அப்படி படுத்துக்கொண்டே இருக்கும்போது, திடீர்னு என்னுடைய ஹாஸ்டலு கீழே எப்பொழுதுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு வண்டி வந்து நின்றுட்டே இருக்கும். எனக்கு ஆண்டு அந்த வண்டியை ஞாபகப்படுத்திட்டே இருக்கார் தூக்கத்தில். என்ன இந்த வண்டி வந்து நின்றுட்டே இருக்கே அப்படி, திடீர்னு போயிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்டே நான் கேட்குறேன், இது யாருடைய வண்டி, எப்பொழுதும் இங்கே வந்து வந்து நைட் ஆனால் நிற்கிது, பகலில் காணாமல் போகுது, யார் இந்த வண்டி அப்படின்னு கேட்கும்போது, அந்த செக்யூரிட்டி சொன்னார், இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு ஏன் வந்து நிற்கிது அப்படின்னு கேட்டால், இந்த செக்யூரிட்டி மாதம் அவர்கிட்டருந்து இந்த வண்டியை நிற்க வைத்துவதற்காக கை வாங்கிட்டுருக்கார் உள்ள. அல்லேலூயா. இதை கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது யாருமே நோட் பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்த வார்டன்ஸ் யாருமே என்ன பண்ணதில்லை, இவர் சைடில் வாங்கிட்டு இருக்க காசை நோட் பண்ணதில்லை. எனக்கு ஆண்டவர் அதை நினைப்பூட்டிட்டார். எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது
அதனால் அந்த ஆவிக்குரியவர்களிடம் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து விடுவார்கள். யாக்கோபு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பார்த்துக்கோங்க. நம்ம பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டு வந்த எல்லாவற்றையும் புதைத்து விட வேண்டும் என்று அவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே, சகோதரர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தை நடத்துகிறதற்கு சாமர்த்தியம், சம்பாதிக்கிற திறமை, பணம், காசு, இது எல்லாவற்றுக்கு மேலே அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பழம் படைத்த பல பேருடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குடும்பத்தை கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். ஏதோ ஒன்று மறைந்திருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தி விட்டார். ஆகியல் மறைக்க முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அதை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி அதை எல்லாவற்றையும் கொண்டு வர சொல்லி கர்வாலி மரத்துக்கீழே புதைத்து போட்டான். ஹலெலூயா, ஹலெலூயா. அதுதான் ஒரு குடும்பம், ஒரு ஆவிக்குரிய குடும்பம். எப்படி தெரியுமா, பத்து பேர் தப்பு பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு மனுஷி ஜெபிக்கிறவளாக இருந்தால் அந்த முழு குடும்பமும் தூக்கி நிறுத்தப்படும். அல்லேலூயா. அதுக்கு உண்மையாகவே நாங்களும் என்னுடைய கணவருடைய குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. என்னுடைய அத்தை எங்கே போனாலும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன சாட்சியை சொல்ல, தேவன் என்னை ஏவுவார். அல்லேலூயா. முழங்காலிலே நின்று அப்படி ஜெபிப்பாங்க, சத்தம் போட்டு. பாச சொல்கிறாரு சத்தம் போட்டு ஜெபிக்கிறது, அதோடைய மகிமை உங்களுக்கு தெரியாதுங்க, அதோடைய வேல்யூ இப்போ நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. அந்த சத்தம் போட்டு அப்படி ஜெபிப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருக்குமே கேட்கும், அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணதே. சத்தம் போட்டு ஜெபித்து அப்படி ஆவியில் போராடுவாங்க பிசாசோட, வானமண்டலத்தின் போல் பிசாஸ் போராடி போராடி தன்னுடைய கணவரை ஊழியக்காராக்கிட்டாங்க. வேலையை விட வச்சு தன்னுடைய மூத்த மகன் நல்ல படித்து நல்ல வேலை, வேலையெல்லாம் வேண்டாம், ஊழிய செய், ஊழியக்காராக்கிட்டாங்க. தனக்கு ஒரு மருமக வரணும், அந்த மருமக நான் தான், ஆண்டவர் குறிச்சிட்டாரு, அவருக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. முட்டி போட்டு மருமகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, என் மருமகள் இப்படி 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 இப்படிலாம் இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்கிறவள் அல்ல, நான் வேறே மனுஷி. அல்லேலூயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எது என்னை சந்தித்தது என்று தெரியாது, அப்படி தலையில என்னை மாற்றினேன். 3 வருஷத்தில் என் தோற்றத்திலிருந்து, என் பேச்சிலிருந்து எல்லாமே மாறிச்சு. நான் நினச்சேன் யார் கேட்டால் என் மாமியார் ஜபிச்சுட்டு இருந்திருக்காங்க, பிரின்சின் ஜபிக்கல யாரும். எனக்கு என் மகனுக்கு வரப்போகிற மக இப்படிலாம் இருக்கணும், என் மகனோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும், வீட்டில் உட்காந்து சமைக்கிறதுக்கல்ல, ஊழியம் செய்யணும், என் பிள்ளையோட தோல் கொடுத்து தோல் நின்று ஊழியம் செய்யணும். ஜபிக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் என்னை மாற்ற ஆரம்பித்தார். எத்தனை கிலோமீட்டரில் இருந்தாலும் அவங்க யாரும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குடும்பத் தலைவனோ குடும்பத் தலைவியோ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் முழு நேர ஊழியக்காரி ஆக்கி திருமணம் செய்து கொண்டு வந்தார். செகண்ட் அடுத்த டார்கெட், இன்னொரு இளைய மகன் இருக்கிறான், வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான், நன்றாக சம்பாதிக்கிறான், வேலையை விடமாட்டேன் என்கிறான், முட்டியை போட்டாங்க. அல்லேலூயா. முட்டியை போட்ட உடனே கர்த்தர் ஒரு தட்டு தட்டி ஊழியத்திற்கு வா என்று அழைத்தார். அல்லேலூயா. அடுத்து ஒரு மருமகள் வந்து விட்டாள். மூத்த மருமகளை ஜெபித்து எப்படியோ மாற்றிட்டோம், இப்போ இளைய மருமகள், அவ ப்ரொஃபஸர், எப்படி மாற்றுகிறது, முட்டியை போட்டாங்க. அல்லேலூயா. முட்டியை போட்டாங்க. ப்ரொஃபஸராக என்ன படிச்சிருந்தா என்ன, ஊழியத்துக்கு வரேன் அத்தே என்று முழு நேரமாக இப்பொழுது ஊழியம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேரும் மாதம் 1 ரூபாய் யாரும் எங்கள் கையில் வந்து கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. நாங்கள் 6 பேரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி முழங்கால் படியிட்டு நீங்கள் மட்டும் போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனிடத்தில் ஜெபித்து பிசாசுகளோடு போராடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சும்மாலாம் வாலிப பிள்ளையை வளர்த்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியாது. நம்ம பண்ணுற அட்வைஸோ, நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி தருகிறதோ, பிள்ளையை நல்லா வச்சுக்கிறதோ, நம்ம அழுகிறதோ, நம்ம கத்துறதோ எதையும் வாலிப பிள்ளைங்க கேட்காது. ஆனால் முட்டி போட்டு ஜெபிச்சு பாருங்கள், கர்த்தர் தானாக இருதயத்தை மாற்றுவார். அன்றைக்கு சாமுவேல் சொன்னானே, கர்த்தர் உன்னை வேறே மனுஷனாக்குவார். நீ சவுல், நீ ஒரு மோசமானவன் தான், ஆனால் கர்த்தர் உன்னை வேறே மனுஷனாக்குவார். ஹலெலூயா. இன்னும் ஒரு வார்த்தை, அதே அதிகாரம் 10:1 வாசிக்கும் பொழுது, உனக்கு கர்த்தர் வேறே இருதயத்தை கொடுப்பார். ஹலெலூயா. அந்த 2 வார்த்தையும் என்னுடைய வேதத்தில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எவ்வளவு மோசமான மனுஷனையும் மனுஷியையும் வேறே மனுஷனாய் வேறே இருதயம் உள்ளவனாய் யாரால் மாற்ற முடியும் என்று தெரியுமா, ஒரு ஆவிக்குரியவளாய். ஹலெலூயா, ஹலெலூயா. என் பிள்ளை சம்பாதிக்கணும், என் மருமகன் வந்து என்னை சம்பாதிக்கணும் அப்படி என்று, எனக்கு செய்யணும், எனக்கு செய்யணும் அப்படி என்ற ஆசை இல்லாத ஒரு தாயால் தான் நான் 5 ஊழியக்காரர்களை உருவாக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன், சுயத்தை சாகடிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.